ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இனிமேல் எங்களுக்கு வணக்கம். வக்ரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இதில் சனி வக்ரமானால் அது எப்படி இருக்கும், அந்த ஜாதகம் எந்த மாதிரியான பலன்களை சந்திக்கிறாங்க, பெருவாரியான மோஸ்ட் ஆஃப் த வக்ர சனி ஜாதகங்களில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு எப்படிலாம் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது, அதில் மாற்று கருத்து இல்லை. பெருவாரியான வக்ர சனியில் உள்ளவங்க ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கிறாங்க ஒரு பாயிண்ட். இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். உறவுகள் இடத்துல ஒரு மனக்கசப்பு, இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது இம்ப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒன்று சுப்ரியாரிட்டி அல்லது இம்ப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் நிலை கண்டிப்பாக இருக்கும். அதாவது நான் தான் பெரியவன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இல்லை நமக்கு அது தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது ரெண்டில் ஒன்று அது நிச்சயத்தை கொடுக்கும். ஒரு சமமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த வக்ர நிலை அப்படின்ற சனி கொடுக்கறதில்ல. வக்ரம் அப்படின்னா இது ஏன் ஏற்படுது, இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்னா, சூரியனில் இருந்து சூரியனோட ஈர்ப்பு சக்தியிலேருந்து அந்த கிரகம் விலகி தன்னோட இஷ்டத்துக்கு தன்னோட எனர்ஜியில் இயங்கக்கூடிய கிரகம் வக்ர கிரகம். இது என்னோட பார்வை, என்னோட தாட். அப்போ சூரியனோட ஈர்ப்பு விசையிலேருந்து விலகப்பட்ட கிரகம் அப்படின்னா அப்படின்னா அதாவது ஈர்ப்பு விசையிலேருந்து கொஞ்சம் சற்று விலகி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சனி தொழில்காரகனாக வராரு, லாபாதிபதியாக வராரு, தந்தை வழி சொந்தத்தை சொல்கிறாரு. சனி வக்ரமானவங்க அனைத்து பேர் ஜாதகத்துலையும் எடுத்து பாருங்கள், இந்த தந்தை வழி உறவில் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த வக்ரம் அப்படின்னாக்கா சனிக்கு அப்படின்னா ஆயுள் தொடர்பான விஷயத்துக்கு சனி தான் காரக கிரகமாக வராங்க. அப்போ இந்த சனி வக்ரம் ஆகும்போது ஸ்ட்ராங் ஆகிறாரு. அப்போ இந்த வக்ரம் அப்படின்ற சனி உள்ள ஜாதகத்தில் ஆயுள் பலம் நல்லாயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நிறைய வீக்கான லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த சனி வக்ர நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் ஓரளவுக்கு நல்லபடியான ஆயுளை கொடுத்துருது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, தொழில் அப்படின்னு வரும்போது தான் இந்த வக்ரச்சனியோட வேலையே அங்கே ஆரம்பிக்குது. நிறைய ஜாதகங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்த்துருக்கோம். இந்த வக்ரம் பெற்ற சனி உள்ள ஜாதகங்களில் தொழிலில் ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இவங்களோட உழைப்பு வீணாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 1000 ரூபாய்க்கு உழைச்சா தான் 100 ரூபா வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணில் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதிகமான உழைப்பை போட்டு கம்மியான லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பு. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை இந்த வக்ரம் பெற்ற சனி உள்ள ஜாதகங்கள் சந்திக்கிறாங்க. ஒரே தொழிலில் இல்லாமல் வேலை மாறி 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 போகிறாங்க. சொந்த தொழில் செஞ்சாலும் மாறுறாங்க, வேலைக்கு போனாலும் ஒரே வேலையில் ஸ்டேபிளாக இருக்க முடியல அப்படிங்கிறது உறுதி. ஈவன் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே கூட அந்த தொழிலில் அந்த வேலையில் இவங்களுக்கான கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காது. இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க, பட் இவங்களால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வேலையில் முன்னேற முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், அடிக்கடி இடமாற்றத்தை கொடுக்கும். அப்போ இவங்களாம் இது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா, சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன், 25 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, 47 வயசில் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனியிலேருந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கல, இவருக்கான எந்த ஒரு ரெகக்னிஷனும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதில் சிறப்பு. இப்போ 47 வயசுக்கு மேலே வேலை தேடி இன்னொரு வேலையை பிடிக்க முடியுமா, பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமாங்கிறத ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருந்தாங்க. அப்போ இந்த வக்ரசனி அப்படிங்கிறது மற்ற நிலைப்பாடுகளை விட இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் அழுத்தத்தை கொடுத்துருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நிறைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்க சந்திக்காதவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. சரி, அப்போ
இந்த சனி எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வராரு உங்க லக்னத்துக்கு? தொழிலுங்கிறது எல்லாருக்கும் காரக கிரகமாக வந்துடுறாரு. எந்த ஜாதகத்தில் சனி வக்கிரமாக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உறுதியாக சந்திப்பாங்கன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. சரி, இவங்களுக்கு இந்த சனி பகவான் எந்த ஆதிபத்தியம் பெற்று வராரு? நாலாம் அதிபதியாக வராரு. அப்படின்னாக்கா தாய் வழியில் தாயார்னால ஒரு மனக்கசப்புங்கிறது அவங்களுக்கு உறுதியாக ஏற்படும். பாக்கியாதிபதியாக வராரு அப்படின்னா அப்பாவால் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இது எந்த உறவு நிலையை குறிக்குதோ அந்த உறவின் வழியாக ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏழாம் அதிபதியாக வர்றாரு, கண்டிப்பாக மனைவியால் நண்பரால் அந்த வகையில் ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பு சந்திப்பாங்க. அப்போ வக்ரம் பெற்ற கிரகங்கள் அது உறவு நிலை இல்லை, அது எந்த உறவாக வருதோ அந்த உறவோட உறவுனால ஒரு மனக்கசப்புங்கிறது சந்தித்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரெண்டுக்கும் மூணுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்ரமாகும் போது கடுமையான உறவுகளால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல நம்ம மாற்றுக்கருத்து சொல்லவே முடியாது. இதெல்லாம் நம்ம அனுபவத்தை பேசும்போது அதுக்கு மாறுபட்ட இன்னொரு அனுபவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக இது சரியாக தான் இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் வக்ர சனி அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்க வேலையில் தொழிலில் சிரமப்படுறாங்க. சரி, இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு ரெமெடி இருக்கா அப்படின்னா இருக்குது. என்னென்னா ப்ராக்டிக்கலாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, காலையில் ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு 8 மணிக்கு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு லைஃப்பை ஓட்டினீங்க அப்படின்னா அந்த சனியும் உங்களை கொண்டு போய் எங்கேயோ கோக்க போகுதுன்னு உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பாக. அப்போ அந்த வேலையை காலி பண்ணி விட்டு ஒரு நாள் வருமானம் இல்லாமல் உட்கார வச்சிடும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மல்டிபிள் ஒர்க், ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கும் போதே நீங்கள் இன்னொரு பார்ட் டைம் ஜாப் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதோட தாக்கம் குறையும். இப்போ ஆக்சுவலாக இந்த வக்ரசனி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை கடுமையாக உழைக்க சொல்லுது, இன்னும் அதிகமாக உழைக்க சொல்லணும், லைஃப்பில் எஃபோர்ட் அதிகமாக போட சொல்லுது. அப்போ அதிகமாக போட வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த நிலைப்பாடு, இது இந்த சனியோட தாக்கங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரே வேலைக்கு போகிறேன் இல்லை ஒரே தொழிலை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றம், கண்டிப்பாக இந்த வக்ர சனி வந்து அதை கொலாப்ஸ் பண்ணி அதில் அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் ஆர் மல்டிபிள் ஒர்க்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனிக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இது அடுத்தது ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா, ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். அப்படிங்கும் போது சனி அப்படின்னாலே ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, முனியப்பன், வீரக்காரன், மதுர வீரன் இந்த மாதிரியான சாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் இதெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த வக்ரசனியோட தாக்கத்திலேருந்து நம்ம குறைய முடியும். மோரோவர் இந்த வக்ரசனின்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைக்கு போகிறது தான் இதில் இந்த வக்ரசனியோட பாதிப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிறந்த வழி. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.